ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ். வீட்டில் இருந்த பொருட்களை வச்சு வெயிட் லாஸ் பண்ணுறது எப்படின்றத பற்றின வீடியோ தான் நம்ம சேனலில் ரெகுலராக போட்டுட்ருக்கோம். அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி டே 9 மெனு, அதுவும் ஒயிட் ரைஸ் இல்லாமல். இந்த மெனுவை வெயிட் லாஸ் அப்புறம் டயபெட்டிக்ஸில் இருக்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணிக்கலாம். நாம் சாப்பிட்ற ஃபுட்டில் 50% ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள், 25% ப்ரோட்டீன்ஸ் அண்ட் 25% கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும் ஒரு ஒரு வேலைக்குமே. காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே இன்றைக்கி செம்பருத்தி டீ போட்டுட்டேன். 3 கப் அளவில் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக செம்பருத்தி இதழையும் சேர்த்து 5 நிமிஷம் போல் கொதிக்க விட்டு இறக்கிட்டேன். கொதிக்க வச்ச டீயை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது கூடவே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச சியா சீட்ஸையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். சியா சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு அப்புறம் ஹை ஃபைபர்ஸ் கண்டென்ட் இருக்கிறதுனால உங்களோட கட் ஹெல்த் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அவ்வளோ சீக்கிரம் பசிக்காது சியா சீட்ஸ் நீங்கள் சேர்த்துக்கும் போது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் சோள தோசமாகவும் நேத்தே ரெடி பண்ணி வச்சுருந்தேன், நேற்று வீடியோலையும் போட்டிருந்தேன். இருந்தாலும் புது வியூவர்ஸ்க்காக திருப்பியும் அந்த ரெசிபியை நான் ஷேர் பண்ணுறேன். ஒன்றும் பெருசாக இல்லைங்க, 1 கப் அளவில் வெள்ளைச்சோளம் எடுத்துக்கோங்க, அதை ஊற வச்சுடுங்க. இது கூடவே 1/2 கப் அளவில் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 3-4 வாட்டி நல்லா கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 7 மணி நேரம் போல் ஊற வச்சுடுங்க. இப்போ 7 மணி நேரம் போல் ஆயிடுச்சு, காலையில் ஆயிடுச்சு, நல்லாவே ஊறி வந்திருக்கு. இதை வந்து வடிச்சிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்க போறேன். மாவை வேற ஒரு பாத்திரத்தில் மாத்திட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டு மூடி விட்டுருங்க. 4-5 மணி நேரத்துக்குள்ளவே புளிச்சு வந்துடும். ரொம்பவும் புளிக்க விட்டுடாதீங்க, ஏன்னா இப்போ வெயில் காலம், டக்குன்னு புளிச்சிடும். 4 மணி நேரம் ஆயிடுச்சு, பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா புளிச்சு வந்துடுச்சு. இதை கலந்து விட்டு தோசை போட்டுற வேண்டியதுதான். இந்த தோசைக்கு நம்ம வெறும்னே சாதாரணமாக சட்னி செய்யாமல் சுண்டைக்காய் கிடச்சிருந்தது வாக்கிங் போகும்போது. ஸோ சுண்டைக்காய் சட்னி செய்யலான்னு ரெடி பண்ணி வச்சேன். அது எப்படின்னா 1 கைப்பிடி அளவு சுண்டைக்காவை இந்த மாதிரி பிரித்து தண்ணியில் போட்டு வச்சிட்டேன். 1 கப்பில் தண்ணி எடுத்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து இந்த மாதிரி சுண்டைக்காயை தட்டி அந்த தண்ணியில் போட்டு வச்சுடுங்க. இதோ சுண்டைக்காயெல்லாம் தட்டியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும். நாம தட்டி வச்சிருந்த சுண்டைக்காயை இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா வதங்கி கலர்லாம் மாறி வந்திருக்கு, இதை எடுத்து ஆற விட்டுடுங்க. மறுபடியும் பேன்ல எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கேற்ப வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 5-6 பூண்டுப்பல்லும் சேர்த்துக்கிட்டு 10 சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. இதையும் 3-4 நிமிஷம் போல வதக்கிக்கோங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி 1 துண்டு புளி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் தனியாக ஆற விட்டுடுங்க. எல்லாம் ஆறின பிறகு மிக்சி ஜாரில் எல்லாத்தையுமே நம்ம வதக்கணும்ல, எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலலாம் போட்டு தாளிச்சு விட்டுடுங்க சட்னியை. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சோளா தோசை, கொஞ்சமாக கொய்யாப்பழம், வெஜிடபிள்ஸ்க்கெல்லாம் சேர்த்து வச்ச சுண்டக்காய் சட்னி, ப்ரோட்டீன்ஸ்க்கு 2 பாதாம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கொய்யாப்பழம் சாப்பிட்டுடுங்க, அதுக்கப்புறமேட்டு பாதாம் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக தான் தோசையும் சட்னியும் சாப்பிடணும். மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு கொஞ்சமாக ஊற வச்ச சியா சீட்ஸை 1 குட்டி கப்பில் தண்ணியில் சேர்த்து அப்படியே குடிச்சுக்கிட்டேன். லஞ்சுக்கு 1/2 கப் போல் கோதுமை சம்பார் ரவையை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். 1 ஆம்லெட், 1 கப் நிறைய சாம்பார், கொஞ்சமாக கோஸ் பொரியல் எடுத்திருக்கேன். எக்கு வேணான்றவங்க கர்டோ, அப்படி இல்லைன்னா பனீரோ, அதுவும் இல்லைனா பாதாம் 2, இல்லைனா முந்திரி, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கோஸ் பொரியல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஆம்லேட் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக தான் நீங்கள் கோதுமை சம்பாரவையும் சாம்பாரும் சாப்பிடணும். ஈவினிங் 1/2 கப் காஃபி வித்தவுட் சுகர், அவ்வளோதான். டின்னருக்கு எங்கள் வீட்டுக்குட்டி பாஸ்தா தான் சாப்பிடுவேன்னு ஒரே அடம்.
வேற வழியே இல்லை. அதனால நானும் என்ன பண்ணிட்டேன்னா பாஸ்தாவே கொஞ்சம் ஹெல்த்தியாக மாற்றணுமேனு சொல்லிட்டு நிறைய ஆனியன் டொமேட்டோஸ்லாம் போட்டு நம்ம வீட்டில் கொஞ்சம் செட்டிநாடு ஸ்டைலில் வந்து ஏதாவது ஒரு கிரேவி பண்ணுவோம் இல்லையா, வெங்காயம் தக்காளியெலாம் வச்சு அதெல்லாம் பண்ணி இதையும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதையே வந்து நான் ஒரு ஹாஃப் கப் போல் எடுத்துக்கிட்டேன். நைட் தூங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஓமம் போட்டு கொதிக்க வச்ச தண்ணியும் குடிச்சிட்டேன். டே 9 மெனு இவ்வளோ தான். என்னோடய மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனும் ஐ பட்டன்லையும் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. நீங்கள் எனக்காக செய்ய வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர், கமெண்ட் அண்ட் லைக் பண்ணுங்கள்.